விருதுகள்வதற்காகவும் இங்கே நீங்கள் கூடியிருக்கின்ற மகிழ்ச்சிகரமான பொழுதிலே உங்களோடு பேசுகின்ற சந்தர்ப்பத்திற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ரிபர் கல்லூரியில் இருந்து இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிற பொழுது அங்கே வந்த ஊர்திகளையும் அந்த ஊர்திகளோடு இணைந்து வந்த ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிற பொழுது 2005 கிளிநொச்சியிலே ஒரு ஆசிரியர் தினம் ஹரிரட்னம் சார் கல்வி பணிப்பாளராக இருக்கிற பொழுது நடைபெற்ற அந்த எங்களின் காலங்கள் மீண்டும் எங்களிடம் வந்திருப்பதாக எனக்கு ஒரு உணர்வுகள் என்னிடம் மீண்டும் வந்தன. அந்த உணர்வுகளை இந்த இடத்திலே நான் மீண்டும் என்னுடைய மனக்கண்ணிலே நீட்டி பார்த்தேன். ஆசிரியர்களுடைய நிகழ்வுகள், பிள்ளைகளின் நிகழ்வுகள், இங்கே பார்ப்பவர்களுடைய நிகழ்வுகள் எல்லாம் அந்த மனங்களை எவ்வாறு நெகிழச் செய்து கொண்டு செல்கின்றன என்பதை அவதானிக்க முடிந்தது. நாங்கள் எங்கள் இனத்தின் அடையாளங்களையும் எங்கள் இனத்தின் கலை கலாச்சார பண்புகளையும் பேணுவதில், எங்களுடைய இனத்தனித்துவத்தையும் காப்பதில் எங்களுக்கு இவை முக்கியமானவை, அவற்றை நாங்கள் காக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை நீங்கள் இன்று காண்பித்திருக்கிறீர்கள். உசன் ராமநாதன் மகாவித்யாலயத்தினுடைய மாணவர்கள் இன்னிசையோடு இங்கே முன்னே வருகை தந்தார்கள். அதிலே அந்த தலைமை தாங்கி வந்த அந்த ஆடவனுடைய ஆடல் அசைவுகளும் வேர்த்த உடம்போடு அவர் இவ்வளவு வீதி ஊராக வந்த நிகழ்வுகளையும் பார்த்தபொழுது, ஏற்கனவே ஒரு மாதங்களுக்கு முதல் சாவகச்சேரி பிரதேசபையினுடைய நிகழ்விலே ஒரு காலிங்க நடனத்தை நான் அவரிடமிருந்து கண்டேன். அந்த மாணவனுடைய வழிகாட்டலிலே வந்த இன்னிசை இன்னியம், அதனோடு இணைந்த ஊர்திகள், ஒவ்வொரு பாடசாலைகளுடைய அந்த ஊர்திகளின் பவனிகள், எங்கள் இனத்தின் அடையாளங்களை நீங்கள் எங்கள் கிராமம் கிராமமாக வீதி வீதியாக பறைசாற்றி வந்தீர்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் வீதிகளிலே அவருடைய படலைகளிலே நீ பூரண நிறை கும்பங்கள் வைத்து மாலைகள் அணிவித்து மகிழ்ச்சியோடு வரவேற்ற அந்த நிகழ்வு என்பது நான் நினைக்கிறேன் 2009 அல்ல, இன்னும் ஒரு 15 வருடங்களுக்கு பின்னர் இந்த மண்ணிலே மிக சந்தோஷமாக ஒரு தன் எழுச்சியோடு இந்த மக்கள் இணைந்து வந்து தாங்களாக ஒன்றிணைந்து செய்கின்ற ஒரு நிகழ்வாக எனக்கு புலப்பட்டது. இதனை வழிநடத்துகின்ற ஆளுமை மிக்க வலயக்கல்வி பணிப்பாளர் அவரை நான் சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் அவர் எங்களுக்கெல்லாம் குருவாக இருந்தவர். அவரை நான் 95 திருவண்ணாமலை மண்ணிலே முதன்முதல் சந்தித்தேன். நான் அதிபர் நியமனத்திற்காக நேர்முக பரீட்சைக்கு சென்ற பொழுதும் நேர்முகத்திலே அவர்தான் ஒருவராக இருந்தார். அவருடைய அந்த ஆளுமை, அவருடைய நேரந்தவராமை, அவருடைய வழிகாட்டல், அவருக்கு கீழே இருக்கின்ற அதிபர்கள் ஆசிரியருடைய பங்களிப்பு, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய பங்களிப்பும் இந்த நிகழ்வை மிக மிக சிறப்பாக்கி இருக்கின்றது. குறிப்பாக புதுச்சேரி பாண்டிச்சேரி என்பது போல சாவகச்சேரி என்பதும் ஒரு வணிக நிறுவனம், ஒரு வணிக மையம். அந்த வணிக மையம் கொண்ட சாவகச்சேரி மண்ணிலே இந்த விழா ஒரு சிறப்பான விழா, ஒரு காலத்தின் பதிவு, ஒரு வரலாற்றின் பதிவு என்பதில் நாங்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். இந்த நிகழ்வுகள் எங்களை இன்னும் இன்னும் பல வழிகளிலே கொண்டு செல்கின்றன. நான் வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் முதலமைச்சரோடு அருகிலே இருக்கிற பொழுது அவர் முதலிலே தொடங்குவார், நீங்கள் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்பார். அடுத்த தரம் கேட்பார், என்னை ஒரு சுமை தாங்கியாக ஆக்கிவிட்டீர்கள் என்று சொல்லுவார். அவர் பேசும் பொழுது சொன்னார், என்னை எல்லாவற்றிலையுமே இடைஞ்சலாக்கி சுமையாக்கி விட்டீர்கள் என்று. நான் எங்களுடைய சாவகச்சேரி இந்து கல்லூரியின் அதிபர் கேப்டன் கைலாயவுள்ள சேர் அவர்களோடு முதன் முதல் நான் எங்களுடைய முதலமைச்சரை ஒரு நிகழ்விற்காக சந்திக்க சென்ற பொழுது அவர் சொன்னார், என்னை நீங்கள் பெரிய சுமைக்குள் தள்ளிவிட்டீர்கள். நான் அப்பொழுது அவருக்கு சொன்னேன், வௌவாலுக்கு வாழ்க்கைப்பட்டால் தலைகளாகத்தான் தொங்க வேணும், நீங்கள் அதை கெதியாக கற்றுக்கொண்டால் இயல்பாக இருக்கும் என்று. ஆகவே நீங்கள் சுமையாக நினைக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் சுகமான அனுபவங்களை உங்களுக்கு தரும். நீங்கள் போகின்ற பாதையிலிருந்து நீங்கள் நழுவ வேண்டாம், ஏனென்றால் உங்களை நம்பி உங்களுக்காகத்தான் இவ்வளவு பேரும் இங்கே வந்திருக்கிறார்கள். நீங்கள் தண்ணீர் கேட்கிறீர்கள், நான் சாதுவாக அதை சொல்லவும் வேண்டும், ஏனென்றால் அவர் கேட்பது இரண்டமடு தண்ணியை, அவர் வெறும் தாகமாக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் கிளிநொச்சியிலே 1000 விவசாயிகள், அந்த மண்ணோடு வாழுகின்றவர்கள், அந்த தண்ணீரிலே தங்களுடைய ஜீவனோபாயத்தை வாழுகின்ற ஒவ்வொரு விவசாயியும் அந்த தண்ணீருக்காக இறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் இதுவரை நிகழ்ந்ததில்லை. கிளிநொச்சியும் முல்லைத்தீவும் முற்றாக அழிக்கப்பட்டு மீண்டும் அந்த மண்ணிலே குடியேறி வாழுகிற ஒரு காலகட்டத்தில் மீண்டும் ஒரு அழிவுப்பாதைக்குள் தான் இந்த தண்ணீர் என்கிற திட்டம் வந்ததா என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கிளிநொச்சி 2 குளம் 34 கொண்டது, ஆனால் 2 தண்ணீரை கூட்டி நாங்கள் அந்த மேலதிக நீரைத்தான் யாழ்ப்பாணம் கொண்டு செல்கிறோம் என்று அதனை கொண்டு செல்கிறவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதுவல்ல உண்மை. கிளிநொச்சி 2 குளத்திலே இருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே 34,000 ஏக்கருக்கு நீர் பாய்ச்ச முடியும். ஆனால் அந்த 34,000 ஏக்கரில்
சிறுபோகத்திற்கு 8000 ஏக்கர் மட்டும்தான் நீர் பாய்ச்சக்கூடியதாக இருக்கிறது. அந்த விவசாயிகள் கடந்த 70-80 வருடங்களாக கேட்கிறார்கள், இந்த 8000 ஏக்கரை உங்களால் 16000 ஏக்கராக மாற்ற முடியுமா, எங்கள் விவசாய நிலங்களை கூட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள். மேலதிக நீர் என்பது 34000 ஏக்கருக்கும் காலபோகம் சிறுபோகத்திலே நீர் வழங்கி அதற்கு பின்னர் மிஞ்சி இருந்தால் அது மேலதிக நீராக இருக்கலாம். ஆகவே யாழ்ப்பாண மக்களுக்கும் இது பற்றிய சரியான விளக்கங்களை சம்பந்தப்பட்ட திட்டத்தோடு உரியவர்கள் சொல்லவில்லை. 20,000 மில்லியன் அந்த காசு போகப்போகிறதே என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் இதனால் ஒரு மாவட்டம் அழியப் போகிறதே, ஒரு இனத்தின் வாழ்வு சிதைக்கப் போகிறதே, இதை பற்றி யாரும் சிந்திப்பதாக எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது மழை இந்த வருடம் முழுமையாக போய்த்திருக்கிறது. 2 மடு குளத்திலே 34 அடி தண்ணி இந்த நேரம் இருக்க வேண்டும். 12 அடி தண்ணீர் தான் இப்பொழுது நாங்கள் பேசுகிற பொழுது இருக்கிறது. இனிமேல் கிளிநொச்சியிலே நெல் விதைக்க முடியாது காலபோகம். இனி மழை பெய்தாலும் கூட நெல் விதைக்க முடியாது, நெல் விதைத்தாலும் வெட்ட முடியாது. நாங்கள் தைப்பொங்கலுக்கு புதிரெடுக்கிறவர்கள், புதிருக்கு நாங்கள் புதிர் காய்ச்சுகின்றவர்கள். இப்பொழுது கதிர் குடலையாக இருக்கிற காலம். ஆகவே வயலோடு வாழுகிற விவசாயி இன்று வெறும் தரையை பார்த்து கொண்டிருக்கிறான். அங்கு எலிகள் வெட்டி கொண்டிருக்கின்றன, கரையான் அரித்துக் கொண்டிருக்கிறது, மழை இல்லை, என்ன நடக்க போகிறது? ஆகவே இந்த 2 மடுவினுடைய வாழ்வு என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் கேட்டேன், எங்களுடைய கட்சியிடமும் நான் கேட்டேன், நான் முதலமைச்சரிடமும் கேட்டேன், நீங்கள் எங்களுடைய மாகாணத்திலே இருக்கிற முழு மாகாண சபை உறுப்பினர்களையும் கூப்பிடுங்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அழையுங்கள், எங்களுடைய பிரதேச நகர சபைகளின் தலைவர்களை அழையுங்கள் என்றால் அவர்கள்தான் இந்த தண்ணீரை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார்கள். நாங்கள் விவசாயிகளை அழைத்து பேசுவோம், சரியான விளக்கத்தை கொடுக்கலாம். 2010 ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 29ஆம் தேதி யாழ்ப்பாண கச்சேரியிலே இந்த தண்ணீர் தொடர்பாக கணேஷ் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டம் முடிந்து இன்று 3 வருடங்களும் 7 மாதங்களும் 44 மாதங்கள் முடிந்திருக்கிறது. இந்த திட்டத்தை அதிலே வைத்து மிக தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். பல பத்திரிகைகளை தெளிவாக எழுதியிருந்தார்கள். அந்த பத்திரிகைகளை தெளிவாக சொல்லப்பட்டது. இதுவரை அந்த திட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடோ அல்லது கூட்டமைப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோடோ அவர்கள் பேசவில்லை. அவர்கள் ஒரு சாராக நின்றார்கள். அவர்கள் தாங்கள் எடுத்த முடிவு சரியென்று நினைத்தார்கள். மாகாண சபை வந்தது, தேர்தல் நடந்தது, மாகாண சபையிடம் குளம் வந்துவிட்டது, விவசாயிகளிடம் மீண்டும் கையெழுத்து வாங்குகிற காலம் வந்தது. அந்த 2007ஆம் ஆண்டிலே ஒரு விவசாயியிடம் கையெழுத்து வாங்கியதாக 2010ஆம் ஆண்டில் தான் வாங்கியிருக்கிறார்கள். அதுகூட அதிலே பெயர் குறிப்பிட்டப்பட்டிருக்கிற மனோகரன் என்பது அவருடையதா என்பது கூட சந்தேகம். ஆகவே இதை வெளிப்படையாக செய்ய ஏன் தயங்குகின்றார்கள்? நான் இந்த இடத்தில் இது பேசுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்றால், அடிக்கு மேல் இந்த தண்ணி தொடர்பாக அடி வாங்குபவன் நான் அந்த 2 மடு வாழ்கட்டிலே அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவன், அந்த கட்டிலே நடந்து திரிந்தவன், அந்த கனகாம்பியம்மன் கோயிலுக்கு நடந்து போய் வந்தவன், அதனால் அந்த மண்ணோடு வாழ்ந்து வயல் செய்தவன் என்ற வகையில் நான் அந்த தண்ணி பற்றிய அருமையை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே 2 மடு என்பது எங்களை அழிப்பதற்கான நீர்த்திட்டமாக இருக்கக்கூடாது. அது அந்த மண்ணிலே முதலில் அந்த விவசாயிகளுக்கு பயன்பட வேண்டும். அதை தெளிவாக்குங்கள், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல திட்டங்களை மழுங்கடிக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கிற சுண்ணாகத்திலே அங்கிருக்கிற கழிவு கோயில் 40 கிணறுகளிலே கலந்து போயிருக்கிறது. அதற்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை இதுவரை இந்த ஓட்ட போர்டு கண்டுபிடிக்க முடியவில்லை. நாங்கள் குப்பைகளை கொண்டு போய் யாழ்ப்பாணத்திலே கொட்டுகிறோம். அதனை பறக்கின்ற பொலித்தீன்களையோ அந்த குப்பைகளையோ ஒரு ரீசைக்ளிங் செய்வதற்கு எங்களிடம் எந்த திட்டமும் இல்லை. ஆனால் உமையாள்புரத்திலே விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் எவ்வாறு குப்பைகளை செய்தார்கள், கூட்டினார்கள், எவ்வாறு சுத்தமாக பேணினார்கள், அவருடைய காலத்தை சிந்தித்து பாருங்கள். 2 மடு குளத்துக்கு கூட சொல்லுகிறார்கள், விடுதலை புலிகளுடைய காலத்தில் இதற்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள், ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு அவர்கள் கடிதம் கொடுத்திருந்தார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். விடுதலை புலிகளுடைய காலம் தமிழீழத்திலே வாழ்ந்த காலம், அவர்களை நம்பி மக்கள் இருந்தார்கள், சொல்வதை செய்தார்கள். ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட விடுதலை புலிகளை நாங்கள் ஏற்கவில்லை என்று பகிரங்கமாக சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பே இதனுடைய அடையாள ஆணிவேரை இல்லாமல் இழக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த தண்ணீர் திட்டம் என்பது தயவு செய்து ஸ்ரீதரனுடைய எதிர்ப்பினால் அல்லது அவர் அதை எதிர்க்கிறார் அல்லது அதற்காக நிற்கிறார் என்பதல்ல, அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 50 தடவைகள் விவசாயிகளை சந்தித்ததாக ஒருவர் பேசுகிறார். அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சியில் இருப்பவர் தான் எதிர்ப்பதாக பத்திரிகையில் அல்ல பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்கள். நான் எதிர்க்கிறேன் என்பதல்ல, நியாயத்தை கேட்கிறேன். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நான் யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரியவன், நீங்களும் எனக்கு வாக்களித்திருந்தீர்கள். நாளை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக நான் இன்னொரு கிளிநொச்சி மண்ணுக்கு துரோகம் செய்ய நான் தயாரில்லை. நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், எனக்கு அடுத்த முறை
பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும், அதற்காக நான் நடக்கின்ற காரியங்களை மறைப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஆகவே தயவு செய்து முதலமைச்சர் ஐயா அவர்களே, நீங்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நான் நினைக்கிறேன், உங்களுக்கு சொல்லுகின்ற இந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிட்ட ரங்கராஜாவும் அல்ல, இந்த திட்டத்தை நடைமுறத்தியே தீருவேன் என்று தலைகீழாக நிற்கிற பாரதிதாசனோ, அல்லது இந்த திட்டத்தின் மூலம் மாதாந்த வேதனமாக 400,000 வரை பெறுகின்ற குரூஸ் போன்ற நந்தகுமார் போன்ற உத்தியோகத்தர்களோ முதல் வெளிப்படையாக வந்து விவசாயிகளுக்கு விளக்கங்களை சொல்லட்டும், இதைத்தான் நான் கேட்கிறேன். ஆகவே இந்த நிகழ்வு என்பது ஒரு கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு உறவுகளை இணைக்கின்ற நிகழ்வு. ஆனால் என் மனதிலே இருக்கின்ற அண்மைக்கால ஆதங்கங்களையும் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் செல்வின் என்பவர் கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவர் நோர்வேயில இருந்து இங்குள்ளவர்களை இயக்க விரும்புகிறார். அவரால் இங்கு வர முடியாது, அவரால் பேச முடியாது. ஆனால் நாங்கள் தவறான வழியில் யாரையும் நாங்கள் நடத்த முடியாது. நான் சொல்வது அல்லது நான் நடப்பது தவறாக இருந்தால் வரலாறு என்னை மன்னிக்கார். நான் சில வேளைகளில் நான் சொல்வது சரியாக இருந்தால் வரலாறு நாளை என்னை போற்றும். ஆகவே நான் இந்த வரலாற்றின் தவறை விடுவதற்கு நான் தயாராக இல்லை. அன்புக்குரிய இங்கு பல அதிபர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், புரிந்து கொள்ளுங்கள், யாழ்ப்பாணத்திற்கு தண்ணீர் தருவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. இன்றும் கூட யாழ்ப்பாணத்திலே தண்ணீர் கோயில் வீதியிலே குழாய்க்கிணறடிக்கு தண்ணீரை போத்தலில் அடைத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மண்கும்பானிலே தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் தண்ணீர் இல்லை என்கிறார்கள். மங்கும்பானில் அல்லப்பட்டியில் சாட்டியிலே நல்ல தண்ணீர் இருக்கிறது, நிலாவரையில் நல்ல தண்ணீர் இருக்கிறது, சுண்டிக்குளத்தில் இருந்து தொண்டமானாறு நாவக்குழி வரையும் அந்த லகூன் சரியாக திருத்தப்பட்டால், நாங்கள் இந்த ஆறுகளை சுத்தமாக்கப்பட்டால் யாழ்ப்பாண நீர் மிக சுத்தமானதாக மாறும். ஏன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மௌனம் காக்கிறது இந்த தண்ணீர் தொடர்பாக, இந்த தண்ணீருடைய இருக்கிற சுத்தங்கள் தொடர்பாக? ஏன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் பகிரங்கமாக அறிக்கை விடட்டும்? ஒரு சுற்றாடல் தொடர்பாக, ஒரு சூழல் தாக்கம் தொடர்பாக இதுவரை எந்த அறிக்கையும் வெளிவரவில்லை. முழு விடயங்கள் மறைக்கப்பட்டு கிளிநொச்சி விவசாயிகள் புறந்தள்ளப்பட்டு இந்த தண்ணீர் கொண்டு வரப்பட்டால் பல தற்கொலைகள் கிளிநொச்சி மண்ணிலே நடக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு நானும் உடந்தையாக இருந்தேன் என்றோ அல்லது நான் இதை தடுக்கிறேன் என்றோ நீங்கள் திரும்ப திரும்ப என்னை பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், நான் என் தமிழ் மக்களின் பிரதிநிதியாகத்தான் நான் பேசுகிறேன். நான் கிளிநொச்சி மண்ணின் மக்களாக நான் பேசவில்லை. நான் உங்களுக்கு தெரியும், இந்த சாபகச்சேரியின் வரணியில் தான் நான் திருமணம் முடித்தவன். நான் அல்லப்பட்டி மண்டதியோடு சேர்ந்தவன், நெடுந்தீவு மண்ணோடு நான் சேர்ந்தவன். எனக்கு நெடுந்தீவிலே காணி இருக்கிறது, வரணியிலே காணி இருக்கிறது, அல்லப்பட்டியில் காணி இருக்கிறது. தண்ணி கொண்டு வர விரும்புபவர்கள் நான் முதலாவது ஆளாக இருப்பேன். ஆகவே தண்ணீரை தடுக்க வேண்டும் என்பதல்ல, தண்ணீர் வழங்கப்பட்டால் உயிருக்கா பயிருக்கா என்ற காலம்தான் இனிமேல் வரும். ஆகவே தயவு செய்து பயிர் செய்து வாழுகின்ற காலத்தை நினையுங்கள். இப்பொழுது அரிசியின் விலை 100 ரூபா. கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துக்கு அரிசி கொடுக்கின்ற இடம். நாங்கள் இந்த சரியான முறைகளை சிந்தியுங்கள். தவறான வழிகளில் இவை நடத்தப்பட வேண்டாம். இதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த திட்டத்தை பொறுத்தவரை இரணமடி நீர் யாழ்ப்பாணத்துக்கு குடிநீர் என்ற போர்வையில் கொண்டு வரப்படுவதை கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் அல்லது அவர்களோடு இருக்கிற யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகிய ஸ்ரீதரன் ஆகிய நான் பகிரங்கமாக விரும்பவில்லை என்பதை இந்த இடத்தில் நான் பிரகடனம் செய்கிறேன். அதற்காக என்னுடைய உயிரோ என்னுடைய பதவியோ எது போனாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறி இந்த அருமையான நிகழ்விலே நீங்கள் என்னை அழைத்து இப்படி ஒரு சர்ச்சையை சந்திக்க வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனாலும் சொல்ல வேண்டிய இடங்கள் எனக்கு வாய்க்கவில்லை. நான் சொல்வதற்காக பல இடங்களை தேடிக்கொண்டிருந்தேன். சொல்லக்கூடிய இடமாக இது அமைந்ததாக நான் கருதுகிறேன். அந்த சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.